காலை வணக்கம் நண்பர்களே, பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குறிப்பு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் வெந்தியம், அப்புறம் ரெண்டு ஸ்பூனு மூக்கல்ல, ரெண்டு ஸ்பூன் மூக்கல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டில் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா, காத்தாலேஞ்சி வேற விதத்தில் இது சாப்பிட்டிங்கன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு 15 நாள் சாப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கேஸ்ட்ரிக் ஆகிடுது, எனக்கு கோல்ட் ஆகிடுதுன்ட்டு. கேஸ்ட்ரிக் கோல்டானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் வந்து குரோனிக் ப்ராப்ளம். சுகர் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கால் எடுத்துடுறாங்கோ, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், கண்ணு புறை வந்துடுது, ஸோ கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக வருது, கால் வலி நிறையா இருக்குது, சுகர் கண்ட்ரோலுக்கே வருதில்லை என்ன தான் பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி வந்து மூக்கல்ல ரெண்டு ஸ்பூனு வெந்தியம் ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுட்டு வெறும் வயத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 45 நிமிஷம் ஆகிட்ட பிறகு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகரு பிபி எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, கேன்சரும் கண்ட்ரோலில் வருது. கேன்சர் வராமல் தடுக்கும், அது கேன்சர் ப்ரிவென்டிவ் ஏஜென்ட்டு. கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்டாமினா கொடுக்கும், இப்போ போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சுகர் பிபி இருக்குதோ கண்டிப்பாக இதை வந்து டெய்லி நைட்டில் ஊற வச்சுட்டு காத்தால வந்து இது வெறும் வயிற்றில் சாப்பிட்டுனே வந்தீங்கன்னா சுகர் பிபி கண்ட்ரோலாக வரும். நீங்கள் ஒரு 15 நாள் சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள், சுகர் பிபி நிஜமாக கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப மோர் அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பூரிகா பாய்சன்ஸ் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, லிங்க்டின் ஃபாலோ பண்ணுங்க. நிறையா இது மாதிரி ஜனங்களுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ணுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.